நல்ல நோக்கத்தோடு இந்த ராஜா வரல. இந்த ராஜா பாருங்க, இவருக்கு பண ஆசை கிடையாது, பொருள் ஆசை கிடையாது. இவன் தேவனை சேவிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆமென். தேவனை அங்கீகரித்த ஒரு மனுஷனாக இருந்தான். தன்னை படைத்த சர்வவல்ல தேவனை அவன் தேவனாக கொண்டிருந்தான். ஆமென். இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனமே சொல்லுங்க, பாக்கியவான்கள், பாக்கியம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஆக இவன் என்ன செய்யறான் பாருங்க, பசியா இருக்கிறான்பா, டயர்டா இருக்கிறான், யுத்தம் முடிஞ்ச பிறகு டயர்டா இருக்கிறான் சொல்லி அவங்களுக்கு என்ன கொடுக்கிறான், அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறான். கிறிஸ்தவர்கள் வெறும் பெறுவதில் நாம் கண்ணோட்டமா இருக்கக்கூடாது, பெறுவதில் குறியா இருக்கக்கூடாது, பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்மை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மூன்றாவதாக ஆபிரகாமை நாம் பார்க்க போகிறோமே. ஆகே, மணி அப்சஸ்ட் மான்ஸ்டர், பீஸ் லவ்விங் பிரின்ஸ், அண்ட் தேர்ட்லி அன்காம்ப்ரமைசிங் சைல்ட் ஆஃப் காட், தட் இஸ் ஏப்ரஹாம். இந்த ஆப்ராம் முன்னாடி வாங்க. அன்காம்ப்ரமைசிங்க இந்த ஆப்ரஹாமுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க, வாய்ப்புன்னு சொல்லுங்களேன். காற்றடிக்கும் பொழுதே என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, என்ன ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆக இனி இந்த வாய்ப்பு கிடைக்காது. இந்த ராஜா வந்து என்ன சொல்றா, அந்த பொருள் எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கிடு. எத்தனை கிலோ கோல்டு இருந்துச்சு தெரியாது, எத்தனை கிலோ வெள்ளி இருந்துச்சுன்னு தெரியாது, எத்தனை பணம் இருந்துச்சுன்னு தெரியாது, என்னென்ன பொருட்கள் இருந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. ஆக இந்த ராஜா வந்து சொல்றா, இந்த பணத்தெல்லாம் ஆதியாகமம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டர்ன் வித் மீ டு ஜெனசிஸ் சாப்டர் நம்பர் 14. ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஜனங்களை எனக்கு தாரு, பொருளெல்லாம் நீ வச்சுக்கிடுப்பா, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், அது எவ்வளோ கிலோ எனக்கு கணக்கு போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, எவ்வளோ கிலோ வெள்ளி அது கணக்கு போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, அதனால் எல்லாத்தையும் நீ வச்சுக்கிடு, நீ நல்லா இரு, நீ ஆசீர்வாதமாக இரு, அப்படி நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், அந்த பொருளெல்லாம் நீ வச்சுக்கிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆபிரகாமுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்தது, பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. ஆக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி அவன் பணக்காரனானான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதா கிடையாதுங்க. அந்த வாய்ப்பை என்ன செய்தான், நல்ல கவனிங்க. சுதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம சுதோமின் ராஜாவை பார்த்து, ஆமேன், ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். கரங்களை தட்டுங்களே. வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுக்கு, தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எங்க கை உயர்த்துறாருங்க, சர்வவல்ல தேவன். ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன செய்யலங்க, காம்ப்ரமைஸ் பண்ணலங்க, அவர் என்ன செய்யலங்க, ஒத்து போகலங்க. தேவ பிள்ளை நல்ல கவனி, உனக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், எனக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும், உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், எனக்கு ஒரு கொள்கை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த கன்விக்ஷன்ஸ், அந்த பிரின்சிபிள்ஸ், இதை காரணத்தை கொண்டோ இழிவான ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன செய்யக்கூடாது, சமரசம் செய்யக்கூடாது. சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். அது எவ்வளவு எனக்கு ஆஃபர் பண்ணாலோ, எவ்வளவு எனக்கு கொடுத்தாலோ, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறது. ஆமீன். எனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கிறது, எனக்குன்னு ஒரு உள் மனசு இருக்கிறது. அதனால நீ எத்தனை கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கை நீட்ட மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கை நீட்டவே மாட்டேன்னு சொல்லுங்களேன். கை நீட்டினா யார்கிட்ட நீட்டுவேன், சர்வவல்ல தேவன். ஆமீன். கரங்களை நல்லா தட்டுங்க, கை நீட்டினா அவர் தான். ஹாலலூயா, ஹாலலூயா. சூஸ் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தெரிந்து கொள்ளணும். ஆக ஐ ஹவ் ரேஸ் மை ஹேண்ட் டு த லார்ட் காட் மோஸ்ட் ஹை, கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் ஏர்த் அண்ட் ஹவ் டேக்கன் அன் ஓத். ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு பிளெச் பண்ணியிருக்கிறேன், ஒரு வாக்கு கொடுத்து இருக்கிறேன். அப்பா, நான் கை நிட்டினா உம்மிடத்தில் மாத்திரம் கை நிட்டுவேனே ஒழிய
நான் வேறு யாருக்கிட்டையும் கை நீட்டவே மாட்டேன். ஆமேன். என் ஆதாரம் நீங்கள் தான், மை சோர்ஸ், மை சப்ளை நீங்கள் தான்ப்பா. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன், ஒத்து போகவே மாட்டேன். ஆமேன். அது எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும், எவ்வளவு பெருசாக இருந்தாலும், அது எத்தனை பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும், இதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், விழவே மாட்டேன். ஆமேன். ஹாலலூயா. லெட் காட் பிளெஸ் அஸ். ஆசீர்வதித்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஐ வில் அக்செப்ட் நத்திங் பிலாங்கிங் டு யூ. ஐ வில் அக்செப்ட் நத்திங். சொல்லுங்க, உனக்குரியவைகளை ஒன்றையும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இந்த விக்கெட்டை, இந்த விக்கெட் கிங்கை, இந்த மோசமான மணி அப்சஸ்டு மான்ஸ்டர், இவங்கிட்ட இருந்து எனக்கு என்னத்துக்கு ஒரு நயா பைசா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு நயா பைசா வேண்டான்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு நயா பைசா எனக்கு வேண்டாம். என்னை ஆசீர்வதித்தால் அவர் ஆசீர்வதிக்கட்டும். நான் பட்டினியாக இருப்பேனே ஒழிய, கூழு கஞ்சி குடிப்பேனே ஒழிய, நான் அப்படியே சும்மா இருப்பேனே ஒழிய, சாப்பாடே இல்லைன்னு சொன்னால் உபவாச ஜபம். ஆமீன். கை நீட்ட மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன், சான்ஸே இல்லை. நேற்று எலெக்ஷன், கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லணும், ஒரு அரசியல்வாதி நம்ம வீட்டு வாசலில் பணத்தோடு வரக்கூடாது. அவனுக்கு நல்லா தெரியணும், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளைப்பா, 1000 ரூபாய் எடுத்துன்னு நான் போகக்கூடாது. 500 ரூபாய் எடுத்துன்னு போனாலும் எங்களை என்ன செய்வாங்க, விரட்டி அடிப்பாங்க, எங்களை வெக்கப்படுத்துவாங்க. இவங்க வீட்டு வாசலில் பணம் எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாதுன்னு சொல்லி யாருக்கு தெரியணுங்க, யாருக்கு தெரியணுங்க, அரசியல்வாதிக்கு தெரியணுங்க. ஆனால் நேராக நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா, வாங்க பிரதர், வாங்க சார், வாங்க சாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 2000 ரூபாய் பார்த்தா என்ன டெம்ப்டிங் பாருங்க, அந்த 500 ரூபாய் பார்த்தா என்ன டெம்ப்டிங்கு. ஆண்டவருடைய பிள்ளைக்கு வெட்கமா இல்லை? அவங்க கொடுக்குற காசில் நம்ம என்ன சாப்பிடணும், 500 ரூபாய் கொடுத்தா 2 ஸ்டார் பிரியாணி சாப்பிடலாம், அவ்வளோதானே? ஆஹா, எத்தனை நாள் ஆச்சு ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டு, என்ன எத்தனை நாள் ஆச்சு அதை சாப்பிட்டு, 2000 ரூபாய், இந்த 2000 ரூபாயில் எவ்வளோ நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கை நீட்டின அங்கே தான் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், அவருக்கே சொல்லுங்களேன், கை உயர்த்தி சொல்லுங்கள், கை உயர்த்தி சொல்லுங்கப்பா, கை நீட்டினா, கை உயர்த்துனா, உம்மிடம் மாத்திரமே. ஹாலலூயா. நீங்கள் தான் எனக்கு ஒத்தாசை. ஆமேன். நீங்கள் தான் எனக்கு ஆதாரம். நீங்கள் தான் என் சப்ளை. ஆமேன். இந்த இழிவான ஆசீர்வாதத்திற்கு என் உரிமையை நான் என்ன செய்ய மாட்டேன்னு, விற்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், என் சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என் நம்பிக்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆதாரமாகிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், இன்சல்ட் பண்ண மாட்டேப்பா. தட் இஸ் அன் இன்சல்ட் டு காட். ஆக கையே மற்றவங்கிட்ட நீட்டினான்னு சொன்னால் அது ஆண்டவர் இன்சல்ட் பண்ணுறதா இருக்கும். இன்னைக்கு 500 ரூபாய் கொடுக்குறான், இன்னைக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுக்குறான், பாருங்க எவ்வளவு நாள் சாப்பிட முடியும் அதை வாங்கி. ஆனால் அப்படி கொடுத்துட்டு 5 வருஷம் கொள்ளை அடிக்கிறாங்க. கவனிங்க, யார் பணம் கொள்ளை அடிக்கிறது? ஓ பாஸ்டர், கொஞ்சம் இருங்க பாஸ்டர், அவன் அவன் பாக்கெட்டில் இருந்தா கொடுக்குறான். ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறான், என்ன அவன் நியாயப்படுத்தி இருக்கலாம். ஓ பரவாயில்ல, ஆண்டவர் யார் மூலமாகிலும் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? இந்த ராஜா மூலமாக என்னை ஆசீர்வதித்தால் ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? இப்படி விசுவாசிகள் பேசக்கூடாது. ஆண்டவர் யார் மூலமாக ஆசீர்வதிச்சா எனக்கு என்ன, அவர் யார் மூலமாகிலும் என் தேவையை என்ன சந்திக்கட்டும். ரோட்டில் 1000 ரூபாய் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் இப்படி, அது யார் பணமோ நமக்கு தெரியாது, அந்த 2000 ரூபாய் யார் பணமோ தெரியாது, யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியாது, யார் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்க நமக்கு தெரியாது. 2000 ரூபாய் கிடைச்சா என்ன செய்யணும், மரியாதையா சொல்லுங்கள், மரியாதையான்னு சொல்லுங்களேன், என்ன செய்யணும், யார்கிட்ட கொடுக்கணும். ஓ பாஸ்டர், அவன் சாப்பிட்டுருவான் பாஸ்டர், சாப்பிட்டுன்னு போகட்டும். ஆக நல்லா கவனிங்க, நம்ம நியாயப்படுத்தலாம், அதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்லலாம். ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கலாம், ஏய் விட்டு போப்பா, என்ன கொடுத்துட்டு போ, இது உன் காசா, நீ கொள்ள அடிச்சதா, உன் பணமா, நீ சம்பாதிச்சதா, பரவாயில்ல எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கலாங்க. ஆக ஆனாலும் பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யலைங்க,
காம்ப்ரமைஸ் பண்ணலை. சொல்லுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணலைன்னு சொல்லுங்களேன். அது பயங்கரமான ஒரு ஸ்னேர், ட்ராப், பயங்கரமான ஒரு வலை பாருங்க. அதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. ஆமென். இட் இஸ் டெம்ப்டிங், நோ டவுட். அது ஒரு பெரிய சோதனை தான், சந்தேகமே கிடையாது. பணத்தை பார்த்தா பிணமோ, பணத்தை பார்த்தா பிணமோ. விசுவாசி என்ன செய்யக்கூடாது? முதலையா இருக்கக்கூடாது. பணம் பார்த்தாலே அப்படி பெருசா வாயை திறக்கக்கூடாது. விசுவாசி சொல்லுங்க, நான் முதலையா இருக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். நான் என்னவா இருப்பேன்? ஆடாயிருப்பேன். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? அவர் கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். நான் முதல்ல கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் முதல்ல கிடையாதுன்னு சொல்லுங்களேன். நான் ஆடாக இருக்கிறேன். ஆமென். அவர் எனக்கு மேய்ப்பனா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்கு மேய்ப்பனா இருக்கிறார். லெட் காட் பிளெஸ் அஸ். வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 10:22 என்ன சொல்லுகிறது? இட் இஸ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த லார்ட் தட் மேக்ஸ் ரிச், ஹி ஹேட்ஸ் நோ சாரோ டு இட். கர்த்தரின் ஆசீர்வாதமே எதை தருங்க? ஐஸ்வர்யத்தை தருமே. அதனோடு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பயங்கரமான தலைவலியை கொடுப்பாருன்னு சொன்னாரா? சொல்லுகிறதா? இல்லைங்க. அதனோடு கர்த்தர் சொல்லுங்க, துளியும்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க, துளியும்னு சொல்லுங்களேன். துளியும் வேதனை என்ன செய்ய மாட்டார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். சான்ஸே இல்லை. துளியும் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கோ சொதோமின் பொருளுக்கோ கம்பேரே பண்ண முடியாது சிஸ்டர். ஹலோ, கவனிங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் சொதோமின் பொருளுக்கும் சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. அது கொஞ்சமா இருந்தாலும் என்ன ஒரு திருப்தி. கரங்களை தட்டுங்களேன். என்ன ஒரு திருப்தி பாருங்க. அது கொஞ்சமா இருந்தாலும் விழக்கூடாது, விழக்கூடாது. ஆசீர்வதிச்சா அவர் தான் ஆசீர்வதிக்கணும். ஆக ஊழியத்தில் எத்தனை சோதனை, எத்தனை டெம்டேஷன். எனக்கு 27 ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆரம்ப நாட்கள்ல எவ்வளவு பண நெருக்கடி, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு குறைகள், எவ்வளவு சோதனைகள். சொந்த இடம் கிடையாது, வாடகை இடம். அந்த வாடகை இடத்துலையும் பவர் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, டாய்லெட்டு கிடையாது. ஆரம்ப நாள் ஊழியத்தில் ஒரு குட்டி இடத்த வாடகைக்கு எடுத்து இந்த பயங்கரமான தென்பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒரு குட்டி வாடகை இடம், டாய்லெட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒரு ஜன்னல் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பேரை வச்சு என்ன வாட்ச் நைட் சர்வீஸ், நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் கேண்டில் லைட்டில் ஆராதிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் பெரிதாக இருந்திருக்கிறது. மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு ஃபேன் கிடையாது. அந்த நாட்கள்லேயும் பயங்கர சோதனை பாருங்க. ஒரு இடத்துக்கு நான், ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஒரு அதாவது பில்டிங்கு, சர்ச்சு டெடிக்கேஷன், அந்த பில்டிங் டெடிக்கேட் பண்ணாங்க. அதில் வெளிநாட்டிலிருந்து என்ன ஊழியக்காரர்கள் வந்தாங்க, கொரியாவிலேருந்து. அந்த கொரியாவிலேருந்து ஊழியக்காரர்கள் வந்தபோது அந்த கொரியாவில் பிரசங்கம் பண்ணுறவங்க கொரியன் பாஷையில் பிரசங்கம் பண்ணி அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இங்கிலீஷ்லேருந்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த பெரிய கொரியன் பாஸ்டர் வந்து கேட்டார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஜெயநகரில், பெங்களூர் சவுத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு என்னை வந்து பாருங்கள், இந்த இடத்துல நான் தங்கியிருக்கிறேன், எங்கள் கூட சேர்ந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் பெரிய பில்டிங் நாங்கள் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கிறதே, நம்ம ஒரு டாக்டரின்ல நம்பிக்கை வச்சுருக்கிறோமே, நம்ம ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோமே, நமக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கே. உடனே ஆஃபர் பண்ணார், வந்து சேர்ந்துருங்க, உனக்கு ஒரு பெரிய பில்டிங்கை நான் கட்டி கொடுக்குறேன், லேண்ட் அப்பார் அப்படின்னு சொன்னார். டெம்டேஷன் தான். இந்த மாதிரி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆக நல்லா கவனிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விழாதேன்னு சொல்லுங்களேன். விழாத. சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு ஊழியக்காரி அம்மா, நிறைய பேருக்கு தெரியும். அந்த அம்மா, நான் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போவேன், அந்த அம்மா இங்கே வந்து உங்கள் கூட நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து நான் ஊழியம் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு உதவியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொன்னேன்.
ஆனால் ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே அந்தம்மா, நல்ல பழக்கம் எனக்கு, ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே அந்தம்மாக்கு சொன்னேன், இங்கே வந்துட்டு நீங்கள் எனக்கு உதவி செய்கிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்களே, ஒழிய உங்கள் பணம் எனக்கு வேண்டாம், உங்கள் பொருள் எனக்கு வேண்டாம், என்னை போஷிக்கிறவர் அவர். தெளிவாக ஏர்போர்ட்லேருந்து கார் ஓட்டிகிட்டு வரும்போது அந்த அம்மாவுக்கு நேருக்கு நேர் சொல்லிட்டேன், அந்த அம்மாவுக்கு தெரியும் இவன் விழமாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் எத்தனையோ ட்ரை பண்ணாங்க, முடியலை. சேர்ச்சில் அந்த அம்மாவுக்கு கனத்தை கொடுத்தேன், மேடையை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். கொஞ்சம் நாள் ஆக ஆக மக்களை எனக்கு தெரியாமல் சிங்கப்பூர் போகிறது, பெரிய பெரிய என்ன பெட்டிகளை கொண்டு வர்றது, வாட்சை கொடுக்கறது, டீஷர்ட்டை கொடுக்கறது, கூலிங் கிளாஸை கொடுக்கறது, துணிமணியை கொடுக்கறது, எல்லாம் கொடுக்கறது. நிறைய பேரை எனக்கு தெரியாமல் வீடுகளை சந்தித்து அவங்களெல்லாம் மயக்கி கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஃபாலோவராக மாற்றிக்கிடுச்சு. ஒரு நாள் அந்த அம்மாவை கேட்டபோது அது என்ன செஞ்சு, அடுத்த நாளே சேச்சை விட்டு போயிடுச்சு. அந்த அம்மாவோட ஒரு சில மக்கள் இந்த இழிவான டீஷர்ட்டுக்காக இந்த 4 வருஷம் 40 நாள் வேலை செய்கிற இந்த குட்டி வாட்சுக்காக, தேஞ்சி போகிற என்ன அந்த கூலிங் கிளாஸுக்காக, இழிவான வாட்ச் இந்த டீஷர்ட்டுக்காக ஒரு சில விசுவாசிகள், நான் நேசித்த விசுவாசிகள், நான் தாங்கின விசுவாசிகள், அவங்க துக்கத்தில் இருந்த, அவங்க சந்தோஷத்தில் இருந்த அந்த மாதிரி ஒரு சில விசுவாசிகள் பிட்ரே பண்ணிட்டு அந்த அம்மா கூட போனாங்க. ஸ்தோத்திரம், உம்மா கொடுத்தேன், போங்கப்பா அப்படின்னு சொல்லி சேர்ச் ஆரம்பித்தாங்க. 6 மாதத்தில் இழுத்து மூடினாங்க. ஆக நல்லா கவனிங்க, சொல்லுங்க, முதல்ல அல்லன்னு சொல்லுங்களே, நான் ஆடாக இருப்பேன், கர்த்தர் என்னை போஷிப்பார். கரங்களை தட்டுங்களே, ஹாலேலூயா. ஆக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால கனம் யாருக்கு போகுங்க, மகிமை யாருக்கு போகுங்க, வாங்கி தருங்களேன், இவ்வளோ பேசுகிறனே, சொல்லுங்க, கனம் அவருக்கு தான் சொல்லுங்களேன். அப்போ ஆப்ராம் சொல்கிறாரு, ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. என்னத்தை எதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, நல்லா கவனிங்க. அதற்கு ராஜாவை பார்த்து, 22வது வசனம், ஆப்ராம் சொதோமின் ராஜாவை பார்த்து, ஆப்ராமை ஐஸ்வர்யவனாக்கினேனே என்று நீர் சொல்லாதபடிக்கு, என்று நீ சொல்லாதபடிக்கு, யாரும் உங்களை பார்த்து என்னை பார்த்து என்ன சொல்லக்கூடாது, நான் தான்ப்பா அவன் சக்ஸஸுக்கு, நான் தான் காரணம், அவன் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். கர்த்தர் நிறைய பேரை பயன்படுத்துகிறாரு, சந்தேகமே கிடையாது. அமேன், என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய விசுவாசிகளை பயன்படுத்தி இருக்கிறார், நிறைய பேர் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், சந்தேகமே கிடையாது. ஆனால் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை பிரியப்படுத்தவோ, அவர்களோடு ஒத்து போகவோ, அவர்களை மெச்சிக்கொண்டு அவர்களை உயர்த்தி, கர்த்தரை மறந்து அவர்களை சார்ந்து கொண்டு, அவர்கள் மீது கண்களை பதிய வைத்து, அவர்களால் ஆசீர்வாதம் நான் பெறணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அவசியமே கிடையாது. காரணம், நாளைக்கு என்ன செய்வாங்க, என்னால் தான் பாஸ்டர் ஜான்சன் அந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், ஒரு மனுஷனும் சொல்லாதபடிக்கு கர்த்தர் கிருபையா என்னை நடத்தியிருக்கிறாரு, கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தியிருக்கிறார். கரங்களை நல்லா தட்டுங்களே, ஹாலேலூயா சொல்லுங்க, கனம் சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்களே. அவர் ஒருவருக்கே, அமேன், அவர் ஒருவருக்கே, ஹாலேலூயா, அவர் ஒருவருக்கே. இதை நான் யார் கூட ஷேர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதில் நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி நாம் சொல்லணும். எத்தனை செட் ட்ரெஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் ஷூ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு எது இருந்தாலும், எது இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் எதை நான் பெறுகிறேனோ, அவரிடத்திலிருந்து நான் பெறும் பொழுது, நான் அவரிடத்தில் கையை நீட்டும் பொழுது, அவர் மாத்திரமே கனம் பெறுகிறார். அமேன், ப்ரேஸ் தி லார்ட், ஹாலேலூயா. எங்கேயும் நின்று நம்ம சாட்சி சொல்லணும், எங்கேயும் நின்று நீங்கள் சாட்சி சொல்லணும், அவர் என்ன ஆசீர்வதிச்சாருப்பா, இதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் பூரண புருஷன் கிடையாது, பூரண பாஸ்டர் கிடையாது, நான் பர்ஃபெக்ட் பாஸ்டர் கிடையாது, பர்ஃபெக்ட் என்ன மனுஷன் கிடையாது. கிருபையாய் இங்கே நிற்பதே நான் அவருடைய கிருபையால் நிற்கிறேன் பாருங்க. ஆக எல்லா கனம் அவருக்கு தானே, எல்லா மகிமை அவருக்கு தானே, அந்த வைராகியம் நமக்கு வர வேண்டும். ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். ஆக இது நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும், கர்த்தருடைய மகிமைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் என்னை போஷிக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். அண்ட் 3வதாக, லெட் காட் பி எ மாஸ்டர், ஆண்டவர் நமக்கு எஜமானாக இருக்கட்டும். அமேன,
ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் என்ன செய்கிறது? மகிமைப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் பொழுது ஆண்டவரே நமக்கு எஜமானாய் இருக்கிறார். ஆமென். இரண்டு எஜமான்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது? ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவேளை நல்லா கவனிங்க, சொல்லுங்க ஒருவேளைன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை ஆபிரகாம் கை நீட்டி இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த சொதோமின் ராஜா என்னவா இருப்பாங்க? ஆபிரகாமுக்கு எஜமானாய் மாறி இருப்பாங்க. கண்ட்ரோல் எல்லாம் அவன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பான். என்ன செய்வாங்க? கண்ட்ரோல் எல்லாம் அவன் செய்ய ஆரம்பிச்சிருப்பான். அவங்க கையில் போயிட்டு இருக்கோம், ரிமோட் அவங்க கையில் போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரிமோட் யார் கையிலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன், ரிமோட் யார் கையிலையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். யாருக்கு நான் விழ மாட்டேன், அவ்வளோ சீப் நான் கிடையாது. இந்த பொண்ணுக்காக, பணத்துக்காக, 500 ரூபாய்க்காக, 2000த்துக்காக நான் என்ன ஓட்டு போட்டேன்னு சொன்னால், ஓ செல்லர் பாஸ்டர் நான் காசு வாங்கிடுறேன் பாஸ்டர், ஆனால் அவனுக்கு போட மாட்டேன் ஓட்டு. இது வேற. நீ அவனுக்கு போடுறியோ இல்லையோ, அவன் வின் பண்ணான்னா யாருக்கு அடிமை? உன் ஏரியாவில் அவன் தான் பாஸு. ரவுடிசம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் அவன் கையில் தான். அந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் காசு வாங்கி ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் வேறு வழியே கிடையாதுங்க. அவனை பார்த்தா சலாம் அடிக்கணும், ஆனால் நம்மளை பார்த்தா அவன் சலாம் போடணுங்க. அந்த மாதிரி இருக்கணும். ப்ரைஸ் லார்ட். ஆமென். இவன்பா எவ்வளோ பேர் கையை நீட்டினாங்க, இவன் கையை நீட்டல. இவன் வித்தியாசம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லுங்களேன். இதில் தான் வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லணும். சும்மா கண்டதில் வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லக்கூடாது. இந்த விஷயம், பண விஷயம், பொருள் விஷயம். ஆக ஆபிரகாமுக்கு தெரியும், இவன் ஒரு விக்கெட் எம்பையருக்கு, ஒரு பயங்கரமான மோசமான ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். விக்கெட் கிங் ஃபார் அன் விக்கெட் எம்பையர். ஆக இவனுக்கு எனக்கும் என்ன இருக்குது? இவனுக்கு எனக்கும் என்ன இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குது? அவசியமே கிடையாது. அவன் சவகாசம் இல்லையா? என்னங்க அவன் சவகாசமே? வேண்டாங்க, வேண்டாம். அவங்கிட்ட நமக்கு என்னத்துக்கு டீலு? சரி, கடைசியாக லெட் ஃபெய்த் டேக் அஸ் பியாண்ட் த மெட்டீரியல் வேர்ல்டு. விசுவாசம் சொல்லுங்கள், விசுவாசம் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள், விசுவாசம் சொல்லுங்களேன், விசுவாசம். ஆமேன். இந்த பொருளாதார உலகத்தை தாண்டி என்னை கொண்டு செல்லட்டும். ஆமேன். பிரைஸில் ஆடு. சொல்லுங்கள், பொருளாதார உலகத்தை தாண்டின்னு சொல்லுங்களேன். தாண்டி ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த போது ஆபிரகாம் பாக்கெட்டில் எத்தனை இருந்துச்சுங்க? ஆபிரகாம் பாக்கெட்டில் எத்தனை இருந்துச்சு? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னாரா, உன் பொருளோடு வாப்பா, உன் சொத்து உன் செல்வத்தோடு வாப்பா, உன் அந்தஸ்தோடு வாப்பா, என்ன எல்லா காரியத்தை எடுத்துட்டு நீ வாப்பா அப்படின்னு சொன்னாரா? கிடையாதுங்க. அவன் ஒருவனாயிருக்கையில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஒருவனாயிருக்கையில் தேவன் அவனை அழைத்தார். ஆமேன். எப்படி வெளியே வந்தாங்க சொல்லுங்க? வெறுங்கையில்ன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், வெறுங்கையில. வெறுங்கையில வந்தாங்க. வெறுங்கையில எப்படி வந்தாங்க? எல்லாத்தையும் விடணும்னு சொன்னா என்ன வேணுங்க சொல்லுங்க? விசுவாசம் வேணும்னு சொல்லுங்களேன், விசுவாசம் வேணும். எல்லாத்தையும் விட்டு வரணும்னு சொன்னா விசுவாசம் வேணுங்க. விசுவாசத்தில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினான். விசுவாசத்தில் தன்னுடைய பயணத்தை அவன் துவங்கினான். இப்பொழுதும் என்ன செய்யறாங்க? அந்த விசுவாசத்தில் தான் வாழ்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன் கையில இருந்து எனக்கு ஒண்ணு வேணாப்பா, நான் விசுவாசித்து நான் நடக்கிறேன். ஆமென். தரிசித்து அல்ல, நான் விசுவாசித்து வாழ்கிறேன், நடக்கிறேன். கரங்களை தட்டுங்களே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், இத்தனை நாட்கள், இத்தனை காலங்கள், ஆமென், எத்தனை சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு உண்மையுள்ளவராய் இருந்து எத்தனை நேரத்தில் கர்த்தர் என்னை அற்புதமாய் போஷித்திருக்கிறார், அற்புதமாய் என்னை நடத்தியிருக்கிறார், அற்புதமாய் என் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஆக யார்கிட்டையும் கை நீட்டாம கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தேன். இதுவரை எனக்கு உதவி செய்த எபினேசர் இனியும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்களே. அதான் விசுவாசங்க. எபினேசரே, இதுவரை உதவின எபினேசர் உண்டு அப்படின்னு சொல்லி முதல்ல மாதிரி வாயை திறக்கக்கூடாது, கை நீட்டக்கூடாது. பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க? அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அவர் போஷித்தாரே. இது ஒரு சோதனை தானே.
இட் வாஸ் அ டெஸ்ட். என்ன இது? ஒரு சோதனை தான். இது ஒரு டெஸ்ட்டு தான். பாருங்க, பாஸ் ஆனாரா? ஹலோ, எத்தனை பேர் ஃபெயில் ஆனாருன்னு சொல்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க பாஸ் ஆயிட்டாரு? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹாலலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நானும் அதே போல விசுவாசித்து நடக்கணும்ப்பா. ஹாலலூயா. அஞ்சு நயா பைசா எனக்கு இந்த உலகத்திலிருந்து எனக்கு வேண்டாம்ப்பா. ஹாலலூயா. ஆண்டவரே கொடுத்தா நீங்கள் கொடுங்கப்பா. எத்தனை கொடுக்குறீங்களோ, எவ்வளவு கொடுக்குறீங்களோ, எப்படி கொடுக்குறீங்களோ, என்னைக்கு கொடுக்குறீங்களோ, நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேனே, விசுவாசத்தோடு காத்திருக்கிறேனே. போஷிங்கப்பா, நீங்கள் போஷிங்க, நீங்கள் சந்திங்க, நீங்கள் தயவு ஆண்டவரை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் கிருபையாக என்னை நடத்துங்க. இதுவரைக்கும் நடத்தினீங்க, இனியும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறீர். உம்மையே நான் சார்ந்து கொள்ளுகிறேன். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஃபேத் லுக்ஸ் beyond the riches of this world to the greater prospects that God has in store for you. And the viswas enna seigiradu, viswas enna seigiradu, pakkathula paathu solunga, avar bank perusu nu solunga. Na avar bank perusu enakkaga avar nariya vechirukkar. Viswas enna seigiradu, inda ulaga kaaryangalai, inda ulaga porutkalai taandi kartar namakkaga vaithirukkiradana உன்னத ஆசீர்வாதங்களை நாம் காணும்படியாக நம்மை நடத்துகிறது. ஆமேன். விசுவாசம் என்ன செய்யறதுங்க? என்னை நடத்துகிறது. எதை காண நடத்துகிறது? இந்த உலக இழிவான காரியங்கள் அல்ல, அதை தாண்டி எனக்காக அவர் வைத்திருக்கிறதான மேலான அழியாத உன்னத ஆசீர்வாதங்களை காணும்படியாக விசுவாசம் என்னை அங்கு நடத்துகிறது. ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசம் என்னை அங்கு நடத்துகிறது. ஆபிரகாம் அந்த சொதோம் ராஜா கிட்டேருந்து காசெல்லாம் வாங்கிட்டார்னா ஜனங்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? இவன் யுத்தத்துக்கு போனா எதுக்கு? சும்மாவா போனா? லோத்துவை மீட்கவா போனா? லோத்து மேலே இவனுக்கு பாசம் இருந்துச்சா? லோத்து மேலே இவனுக்கு அக்கறை இருந்துச்சா? கிடையாது. காசுக்காக போனான்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆமீன். காசுக்காக போனான்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார், இதுவரைக்கும் பராமரித்திருக்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருந்திருக்கிறார். ஆமீன். எல்லா நெருக்கடியிலுமே யாருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை வெக்கப்படுத்தாம. ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்கு முன்பாக? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ புலம்பல் தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பஞ்ச பாட்டு தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கண்ணீர் தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நெருக்கடி தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நாவில் இல்லை என்கிறதான பாட்டு தான் அப்படின்னு சொல்லுகிறதா? இல்லைங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தம், ஒரு நன்மையும். ஆமென். So blessed.